திருவாசக பாடலுக்கு விளக்கம் சொல்லும் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அந்த அந்த காட்சி காணுகின்ற மக்களுக்கு துள்ளி குதிப்பான். அந்த அளவுக்கு ஒரு ஆனந்தம் உள்ளது. காணாத காட்சியெல்லாம் கண்டுகொள்ள வேண்டும். பன்னாரன் இன்னையென்றும் நிறைய நின்றடைய பாடியவர்கள் பரமானந்தே பெருங்கூத்து ஆடிவிட வேண்டும். அந்த அளவுக்கு சொல்ல முடியாத ஒரு மகிழ்ச்சி வருனர். கண்டது செய்து கருணை மட்டு பருகி கழித்து மிண்டுகின்றேனை விடுதி கண்டாயினர் ராமலிங்கத்தை திருவாசகத்தில் பரமானந்த பெருங்குத்து ஆடியிடல் வேண்டும் ஆனார். பரமானந்த பெருங்குத்து அந்த உள்ளத்தை வெளியில் தெரியாத ரகசியங்கள் வெளியில் தெரியாத அந்த காட்சியை கண்டு அளவெல்லாம் மகிழ்ச்சி அடைவார்கள் ஞானி. அடுத்து ஆறாவது பாட ஆறாவது வரி உள்நாடி உயிர்களோரும் துயர் தவிர்த்தல் வேண்டும். இதனால் அவர்களும் பார்த்து புறத்தையை பார்ப்பதுதான் வழக்கம். அவர் எதாவது உதவி கேட்டால் தருவார்கள். குறிப்பால் அறிந்து சொல்ல முடியாது. கூறாமை நோக்கி குறிப்பறிவான் எந்த அன்றும் மாறா நீர் வையக்கணி நான் வள்ளுவேன். ஒருத்தன் சொல்லாமலே அகக்குறிப்பு அறிந்து அதை புரிந்து செயல்படுகின்றவன் இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய அறிவாட்டியா அறிவாளி. அவன் அணிகலன் போன்றவனார் மாறா நீர் வையக்கணின்னா. இங்கே உள்நாடி உள்நாடி உயிர்களோரும் துயர் தவிர்த்தல் வேண்டும். ஒருவனை பார்க்கும்போதே சொல்லாமலே அவன் என்ன நினைக்கின்றான் அவனுடைய இதயம் எப்படி அவன் என்ன துன்பத்தில் இருக்கிறான். உள்நாடி உயிர்களோரும் துயர் தவிர்த்தல் வேண்டும். அவன் சொல்லாமலே அவனுடைய இதயத்திற்கு மனசில் இருக்கக்கூடிய துன்பத்தை நான் புரிந்து தவிர்த்தல் வேண்டும் நீக்குதல் வேண்டும். உள்நாடி உயிர்களோரும் துயர் தவிர்த்தல் வேண்டும். உனை பிரியாது உருகின்ற உறவது வேண்டும். உன்னை பிரியாது இருக்க வேண்டும். ஒவ்வொருவருடைய பார்க்கும்போதே ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நண்பனாக இருந்தாலும் சரி பகைவனாலும் சரி அவனுடைய சிந்தையில் என்ன குறை இருக்கின்றதோ அதை புரிந்து அந்த குறையை நீக்க வேண்டும் சொல்வார். உள்நாடி உயிர்களோரும் துயர் தவிர்த்தல் வேண்டும். உன்னை பிரியாது உருகின்ற உறவது வேண்டும் சொன்னார். ஆக பெரியோர்கள் வேண்டுகோள் இது முக்கியமான வேண்டுகோள். இதெல்லாம் உன்னுடைய ஆசையால் நான் பெற வேண்டும். முன்னே சொன்னது உயிர்களுக்கு அன்பு செய்வனும் சொன்னார். இங்கே நான் வந்து மக்கள் பேசாமலே அவனை புரிந்து அவன் உள்ளத்தில் என்ன குறை இருக்கின்றதோ புரிந்து அதை நீக்க அருள் செய்ய கேட்டார். இது மூன்றாவது பாடல் சார். அடுத்து நாலாவது பாடல் அத்தானான். இங்கே முத அண்ணான்னா அண்ணாமலையான் சிவபெருமானை சொல்லுவார். அத்தானான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். அருள் பெருஞ்சோதியை பற்றி அகங்களித்தல் வேண்டும். அருப்பெருஞ்சோதி என்பது இங்கே நாம் ஏற்றுவதெல்லாம் மின்சார விளக்காக இருக்கலாம் அது எண்ணெய் விளக்காக இருக்கலாம். இங்கே புண்ணியத்தால் தவத்தால் மிக்க தவத்தாலும் புண்ணியத்தாலும் உள்ளே ஜோதி தெரியும் புறமத்தியில் அவர் சொல்லுகிறார். ஆசான் அத்தானான் அத்தானா தலைவன் அச்சா என்பார் அத்தா என்பார் அம்மா என்பார் தலைவன் சொல்லுவார். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.